சிலம்பரசனுடைய அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் நடிச்சாரு. சம்பள பாக்கி தரல, நடிகர் சங்கத்தில் பெட்டிஷன் கொடுத்தாரு, சம்பளத்தையும் வாங்கிக்கல, சம்பளத்தையும் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தை அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்தாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது அவரோட விருப்பம். நஷ்டம் வந்தா அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள பிரச்சனை. எந்த நடிகருக்கும் இந்தியா லெவல்ல ஒரு படம் நஷ்டப்பட்டா நடிகரை எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? லாபம் பெற்றா நடிகரை வந்து கேட்பீங்களா? இது சிலம்பரசனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை அல்ல, பல நடிகர்களுக்கு இன்றைக்கு நடிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியில அவங்களால சொல்ல முடியல, அவங்களால வந்து யார் சார் தே ஆர் அது அவங்க டோட்டலா கோடம்பாக்கத்தில் தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட், தே கண்டக்ட் த கங்காரு கோர்ட். இவங்க பண்றது என்ன, இவங்க என்ன பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து இவங்க நடத்திக்கிட்டு இருப்பது கட்ட பஞ்சாயத்து கூடாரம். அதற்கு என்னால கட்டு கட்டா தர முடியும் ஆதாரம். நான் ஒன்னா ரெண்டா எத்தனை விதமான கட்ட பஞ்சாயத்து, எத்தனை நடிகர்கள் ஒரு படம் நைட்டு ரிலீஸ் ஆகணும்னா கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க, அத்தனை கோடியை பறிமுதல் பண்றாங்க. என்னன்னு கேட்டாக்கா மிரட்டி கொள்ளையடிக்கக்கூடிய கோஷியா இல்ல மடக்கி பணம் பறிக்கக்கூடிய மாஃபியா, அந்த அளவுக்கு இன்னைக்கு நடப்பு விநியோகஸ்தர்கள், அதாவது தமிழ்நாடு திரைப்பட நடப்பு விநியோக சங்கமா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்டட் பாடியே கிடையாது. ஒரு ஃபினான்சியர் கூட்டத்துக்காக ஒரு மாஃபியா கூட்டத்தை ஒரு அருள்பதி சேர்த்துக்கிட்டு, சென்னை செங்கல்பட்டு விநியோகஸ்தர்கள், சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவராக நான் இருக்கேன், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கேன், கடந்த காலத்தில் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். இந்த அசோசியேஷனிலிருந்து வெற்றி பெற முடியாத அவர் இன்றைக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஒரு 15-20 பேரை சேர்த்து கொண்டு என் மிஸ்ஸை சொன்ன மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி சார் அவர்களை, அதாவது ரெட் ஜெயிண்ட் ஃபிலிம் செண்பகமூர்த்தி அவர்களுடைய சங்கத்துக்கு செல்லவே இல்லை, அவர்களுடைய சங்கத்தில் இருப்பதை போல ஒரு மாயை ஏற்படுத்திக்கிட்டு. நான் செண்பகமூர்த்தி சாரை என்னோட நண்பர் தான், அவர்கிட்ட பேசினேன், அதெல்லாம் இல்லைண்ணே, நான் நம்ம சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்தில் தான் இருக்கேன், இந்த தமிழ்நாடு நடப்பு யூனிவர்ஸ் சங்கத்துக்கெல்லாம் நான் போகல அப்படின்னு சொல்ல. ஆனால் இவர்கள் ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுன்னா இன்னொன்று, ஒரு சிலம்பரசனோட படத்தை படம் ஆரம்பித்தா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட்டு சிட்டி சிவில் கோர்ட்லேயும் கோர்ட் இப்பயும் இன்னொரு நியூ ஃபைல் சோட்டு கூட ஃபைல் பண்ணுறோம். ஒரு கோர்ட்டில் கேஸு பெண்டிங்கில் இருக்கும்போது அதை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து நடத்துறது இவங்களுக்கு ரைட்டே கிடையாது. காம்படிஷன் கமிஷன் கொண்டு போவேன். இவர்கள் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்தை ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் வாழுன்ற படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன், அன்னைக்கு ராத்திரி மட்டும் 17 கோடிக்கு நான் வாங்கின படத்தை 27 கோடிக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு பண்ணி என் தலையில் கட்டினாங்க. வாழு படத்தின் சேட்டலைட் ரைட் உரிமையை 2.5 கோடிக்கு இதோருக்கு லேப் லெட்டர்னு சொல்லி ராமவாசுக்காகவும் லத்தீஃபுக்காகவும் இதே அருள்பதி 2.5 கோடியை வாங்கி கொடுத்து விட்டு 5 வருஷமாக அந்த படத்தை சன் டிவியிலேருந்து அந்த படத்தை விற்று வாங்க முடியல. ஒரு செல்லுபடியே ஆகாத ஒரு படத்தோட ரைட்டை என் தலையில் கட்டி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இது கட்ட பஞ்சாயத்து இல்லையா, அதுக்காக ராமவாஸ் மேலே லத்தீஃப் மேலே நான் கேஸ் போட்டிருந்தா அந்த கேஸை இதனமாலு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிரட்டி அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. எங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்களுக்கே இந்த கதின்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன விநியோகஸ்தர்கள் எல்லாருமே சின்ன பிணமாக்கிட்டாங்க, எல்லாரையும் அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. பல நடிகர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கோடி கோடியாக கந்து வெட்டி கட்டி இருக்கிறார்கள், பல பேர் செத்து போயிட்டாங்க சார். தென்னிந்தியாவில் இதே மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து எங்குமே இல்லை. கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர் சூரப்பா பாபு தென்னிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்தியாவிலே எங்கு இல்லைன்றாரு. அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து இங்கே பண்ணுறாங்க. ஒரு ரவுடி ராஜ்யம், ஒரு கட்ட பஞ்சாயத்து சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தட்டி கேட்க முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சியிலே தேட்டருக்கெல்லாம் சிண்டிகேட்டு, இவங்க கையில் ஒரு கூட்டத்தை சிண்டிகேட்டை வச்சுக்கிட்டு தேட்டரை வச்சுக்கிட்டு உங்கள் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம், சிலம்பரசன் படமா இப்போ தீபாவளிக்கு வரக்கூடாது, தள்ளி தான் வரணும், அப்படியே வரணுமா, எங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்ச கோடி இல்லைனா போகணும் தள்ளி, இதுக்கெல்லாம் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை தட்டி கேட்க அதை அம்மா போட்ட அவங்க போட்ட கமிஷன் இருக்கு, இருந்தால் அது கிடப்பில் இருக்கு. ஆனால் இவர்கள் என்ன எங்களை ஒன்றுமே பண்ண முடியும், கோர்ட்டா ஒன்றும் பண்ண முடியும். அப்போ எதுக்கு கோர்ட்டு, அப்போ எதுக்கு கண்காணிக்க காவல்துறை, அதுக்கு அப்புறமா அதுக்கு எதற்கு வந்து வழக்காட வழக்கறிஞர்கள், எல்லாத்தையும் மீறி இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நானும் பார்த்தேன், எவ்வளவுதான் குட்டை குட்டை குனிஞ்சு கொண்டே இருக்க முடியாது,
யாராவது ஒரு பூனைக்கு யாராவது கட்ட வேண்டும் மணி இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்வதற்காக நாங்கள் தரமாட்டோம் மணி ஐ மீன் த டப்பு பணம் நாங்கள் தரமாட்டோம் மணி பூனைக்கு கட்ட வேண்டும் மணி அதற்காக வந்திருக்கிறார் சிலம்பரசனின் தாயார் என்ற இந்த பெண் மணி எங்களால் நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம் இங்கே வந்து காவல்துறை அதிகாரியிடம் இன்னைக்கு கமிஷனரை பார்த்து முறைப்படி நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம் சட்டப்படி எங்கள் வழக்கறிஞரை அழைத்து கொண்டு வந்து சிலம்பரசனுக்காக ஏன் இவங்க வராங்க ஒரு ஏன் வக்கீல் வராரு எல்லாருக்கும் எல்லாரும் வர முடியுமா சிலம்பரசனுடைய தாயார் மட்டுமல்ல அவருடைய மேனேஜர் அவருடைய டேட்டா பார்க்குறாங்க நல்லது கெட்டதை அவங்க பார்க்குறாங்க வந்து பதில் சொல்கிறாங்க ஒரு பெண்மணியை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எத்தனை தர கூப்பிட்டு நீங்கள் பஞ்சாயத்து கூப்பிடுவீங்க என்ன கூப்பிட முடியுமா பாபு கணேஷை கூப்பிட முடியுமா ஜேஎஸ்கே என்னை ஜேஎஸ்கேவை பி டி செல்லகுமாரை பால நம்மளுடைய பாபு கணேஷ் என்ற ஈசி மெம்பரை தூக்கி அவர்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்னை நீக்கம் செஞ்சுருக்காங்க சார் என்ன கூப்பிட சொல்லுங்க பார்ப்போம் கேட்குற சரி இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்தார் டெல்லியிலேருந்து எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை ஆனால் பாபு கணேஷ் மூலமாக மந்திரி அவர்களே மாண்புமிகு நம்மளுடைய இன நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மந்திரி எல் முருகன் அவர்களே எனக்கு அங்கே கூப்பிட்டாரு அங்கே போய் பேசுனேன் இந்த லோக்கல் பாடி 8% வரியை நீக்க வேண்டும் நான் குரல் கொடுக்குறேன் விபிஎஃப் சார்ஜை நீக்க வேண்டும் நான் குரல் கொடுக்குறேன் ஜிஎஸ்டி ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து சிஎஸ்டியோடது அது 9%, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 9%, 18% அதிகம், தியேட்டரில் கூட்டத்துக்கு 50% தான் அலோவ் பண்ணுறீங்க, ஏன் நாங்கள் ஜிஎஸ்டி 100% கட்டணும், மெட்ராஸில் லோக்கலாக எங்களுக்கு இந்தந்த வசதிகள் என்ன இங்கே சென்சார் பண்ணும், பேன் இண்டியா படம் எடுத்தா இந்தி கூட இங்கே சென்சார் பண்ணும், அனிமல் பிரச்சனையா எங்களுக்கு இங்கே கமிஷன் போடுங்க, இப்படி பல கோரிக்கைகளை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் சார், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நான் பேசுகிறேன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அன்னைக்கு எங்கே போச்சு, தமிழ் திரைப்பட நடப்பு விநியோக சங்கத்தின் தலைவர் அருள்பதி அன்னைக்கு எங்கே போனார், கட்ட பஞ்சாயத்து பண்ண மட்டும் பண்ணுவாங்களா, இப்போ ஏன் நீங்க சுத்தி சுத்தி ஒரு எப்ப படம் ரிலீஸ் பண்ணாலும் படத்துக்கு மட்டும் இல்லைங்க எந்த படமா இருந்தாலும் ரெட் அங்க போய் கேளுங்க அரசனுடைய எந்த படமா இருந்தாலும் நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டோம் சார் இத பாருங்க என்னங்க இருங்க 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 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல சங்கத்தின் தலைவர் முரளி செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்னொரு செயலாளர் மன்னன் பொருளாளர் சந்திரபாஜியின் துணைத் தலைவர் கதிரேசன் துணைத் தலைவர் ஆர் கே சுரேஷ் தினேஷ் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தில்லு முன்னு பண்ணி தேர்தல் நின்று அவங்க தேர்தலில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை ஏற்று நாங்கள் கோர்ட்டில் கேஸ் கட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் நல்ல தேர்தலில் நின்னவன் நான்லாம் எலெக்டட் பாடியில் இருக்கிறேன் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எலெக்டட் பாடி அருள்பதி எந்த பாடியில் இருக்காரு எந்த பாடி அருள்பதி மேலே அருள்பதி மேலே கொடுத்திருக்கோம் ஏன்னா அருள்பதி தான் சொல்லியிருக்காரு தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கம்னு ஆரம்பிச்சு ஒரு 20 பேர் சேர்ந்து சிலம்பரசனர் படத்துக்கு நாங்க ரெட் போட்டிருக்கிறோம் சார் இந்த ரெட்டை நாங்கள் இங்கே இங்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் தமிழக முதல்வர் பார்வைக்கு இது செல்லணும் இது சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லும்படி உண்ணாவிரதம் இருப்போம் கோட்டை வாசல்ல வேணாலும் இருப்போம் முதலமைச்சர் வீட்டு வாசல்ல வேணாலும் இருப்போம் எங்க வேணா இருப்போம் டெல்லி வரைக்கும் இந்த பிரச்சனை கூட கொண்டு போவேன் இப்படி இல்லை நான் இதுல அரசியல் பேச விரும்பல அப்பையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஜாஸ்தியா பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதே ஈஸ்வரன் படத்தப்போ ரெட்டு போட்டாங்க கீப கூப்பிட்டு மிரட்டினாங்க ஈஸ்வரன் பிரச்சனை அப்ப இதே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பதவி ஏற்பதற்கு அன்றைக்கு மந்திரியாக இருந்த கடம்பூர் ராஜா அழைத்தார்கள் கடம்பூர் ராஜை வைத்துக் கொண்டு நான் இதே பேட்டியில் சொல்றேன் கடம்பூர் ராஜின் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நான் பிரஸ்ல சொல்றேன்னு சொன்னேன் அரை மணி நேரத்தில் கடம்பூர் ராஜா ஐயோயோ என் பேரெல்லாம் பயன்படுத்தாதீங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணல நீங்க வந்து ஈஸ்வரன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கடம்பூர் ராஜா என்கிட்ட ஃபோன் லைன்ல வந்தாரு இப்போ புது ஆட்சி அவங்க மைக்கேல் ராய்ப்பன் ஒரு பொலிட்டீஷியன் தேமுதிகவில் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட சீட்டு வாங்கிட்டு அவரை விட்டு விட்டு நன்றி கடனோடு அவரை விட்டு விலகி வந்து ஒவ்வொரு கட்சியாக இருந்தவர் அவர் இப்போ எங்கேயோ இருக்கிறாரு அதனால இது வந்து அவருக்காக அவருக்காக மட்டுமல்ல அவரை வைத்து எவ்வளோ கட்டிங்ஸ் வாங்கலாம் எவ்வளோ மாமூல் வாங்கலாம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் கோடி கணக்கில் தான் லட்சமே கிடையாது என்னத்த வேணாலும் ரிலீஸ் ஆகட்டுங்க
நாங்க சொல்றது இவ்வளவு தூரம் வீடு அதாவது நீங்க வந்து நின்றீங்க பாத்தீங்களா அவரே விஷயம் நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு இத வெந்து தணிந்தது கார்டு ரிலீஸ் அப்ப அவங்க என்ன என்ன ஏன் படத்துக்கு ரிலீஸ் ரெட்டு போட்டாங்க வெந்து தணிந்தது கார்டு அப்ப அவங்க என்ன பண்ணாங்க வெந்தது கார்டு தணிந்தது கார்டு பட ரிலீஸ் அப்பயும் பிரச்சனை இல்ல ஷூட்டிங் அத வெந்து தணிக்கிறது வடிந்தது கார்டு படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு அத்தனை பிரச்சனை இன்னைக்கு அந்த படம் பாம்பேல போய் ஷூட்டிங் நடக்குது எங்களுடைய டிஆர் கார்டன்ல ஷூட்டிங் நடந்தப்ப அத்தனை பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த படம் ஷூட்டிங்கே நடந்தது ஈஸ்வரன் படம் ரிலீஸ் அப்ப அத்தனை பிரச்சனை இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னதும் நீங்கள் தீபாவளிக்கு வரக்கூடாது அதை மீறி வரணும்னா சிலம்பரசனோட அம்மாக்கு சொல்லுவீங்க எங்களுக்கு என்ன என்ன மாமூல் கட்டுவீங்க நாங்க கல்லா கட்டணும் இது வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு சாப கேடா இருக்கு இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும் இன்னொன்னுங்க மனு கொடுத்துருக்குறோம் மனு இன்னொன்னுங்க 8% நீக்க வேண்டியது நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் முந்தைய அரசிலையும் போராடணும் இந்திய அரசுல இந்த அரசுகிட்டையும் போராடுறோம் என் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் தம்பியும் திரை உலகத்தில் தான் இருக்காரு ஏன் எங்களுக்கு லோக்கல் பாடி டாக்ஸ் 8% நீக்கல நீக்க சொல்லுங்க நன்றி தெரிவித்து முதல்வர் சந்திக்க தயாரா இருக்கேன் ஏன் நீக்கம் இருக்கிறாங்க சந்திப்பாரு அவர் இப்ப படத்தை வந்து அவருக்கு என்ன அவர் அவருடைய படத்தை பத்தி நாங்க பேச விரும்பல நீங்க அந்த படத்துக்கே பேசுறீங்க நான் டோட்டலா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு கர்நாடகால வந்து வந்து ஒரு சூரப்பா பாபு பாதிக்கப்பட்ட அத்தனை புரொடியூசர் சில பேர் செத்து போயிருக்காங்க சார் அப்படி கந்து வெட்டி சார் விசாரணை கமிஷன் வைக்கலாமே வந்து விசாரணை பண்ணலாமே அம்மா வந்து ஒரு என்கொயரி போடணும்னு சொன்னாங்களே அந்த என்கொயரி என்னாச்சு ஏன் அது இப்ப கிடப்புல கிடக்குது எடுத்து விசாரிக்க சொல்லுங்க கவர்மெண்ட் நல்ல ஆக்சன் எடுக்கணும் எடுக்க சொல்லுங்க எங்க ஏன் பிரச்சனைக்கா நான் பேசுறேன் சார் சார் இன்னைக்கு சினிமா எல்லாம் சரி திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ண கூட மாட்டேன்றாங்க இப்படி பல நடிகர்களை ஓட ஓட விரட்டினதுலதான் பல படம் ஓட்டிட்டு போயிடுச்சு அதுக்கு வந்து கந்து வட்டி போடுறது அதை கொடுக்கலன்னா மிரட்டுறது உன் தொழில முடக்கிறது இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு 10 பேர் செய்யறாங்கன்னா இது என்ன நாடு சங்கமும் இப்ப அருள்பதி உருவாக்கி இருக்கிற இந்த தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகத்தர்கள் சங்கமும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கேஸ் போட்டா அபிடேவிட் போடுறாங்க ஐயோ நாங்க எந்த கட்ட பஞ்சாயத்தும் பண்ணல சிலம்பரசனுக்கு நாங்க எந்த தடையும் விதிக்கல அப்படின்னு கோர்ட்ல சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நாங்க கோர்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாங்க சட்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாங்க எந்த வக்கீல பத்தியும் கவலைப்பட மாட்டோம் நாங்க எந்த கவர்மெண்ட்டை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் நீங்க எந்த கமிஷனர் ஆபீஸ் இல்ல அதை தாண்ட கமிஷனர் கை கமிஷனர் கூட பெட்டிகிஷன் கொடுங்க நாங்க கவலைப்பட மாட்டோம் கட்ட பஞ்சாயத்து இவ்வளவு நாள் மீடியால சொல்லியாச்சு இதற்கு பிறகும் உண்மையிலே சிலம்பரசன் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிலம்பரசன் அந்த அவருக்கும் மைக்கேல் ராயப்பனுடைய பணத்துக்கும் சிலம்பரசனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு பைசா கூட சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்களை சம்பந்தப்படுத்தி எங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அதே பிரச்சனை ஒரு காலத்துல பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது இது ஒரு எந்த நடிகர் முன்னேறி மேல வரணும் அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பச்சையா சொல்றோம் வேற ஆளுக்கெல்லாம் போய் பண்ண சொல்லுங்களேன் நாங்கதான் வாங்கலையோ நான் வாங்கல சார் நானும் வட்டிக்கு வாங்கல என்ன சொல்றீங்க அப்படி சொல்ல கூடாது அப்படி பேச நான் வாங்கல சார் நாங்க வாங்கல சார் வட்டிக்கு நான் வாங்கல ஏன்னா நீங்களும் நானும் ஜேர்னலிஸ்ட் கரெக்டா பேச சொல்லுங்க சார் நான் வாங்கலை